அந்த கன்சீவ் இருக்கிறப்பவே ஒரு செவன்த் மந்த்ல இருந்து நம்ம பால் குடுக்கிற அந்த காம்புல நிறைய பேருக்கு வந்து பாவக்காய் சாப்பிடுறது வந்து பால் உருமானே தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஒன் டே வ்ளாக். இன்னைக்கு வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் வந்து அதிகமா சுருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து எனக்கு எங்க வீட்டுல எங்க பாட்டி அம்மா எல்லாம் வந்து எனக்கு பால் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு வீடியோல, பால் வந்து எனக்கு ஒரு 10 நாள் வந்து சுத்தமாவே வராம இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தம்பிக்கு வந்து மஞ்சக்காமலை வந்துருச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே பால் வரலன்னு நான் கொடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்னை தவிர யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால எனக்கு எப்படி கொடுக்கறது என்ன ஒன்றுமே தெரியல. அவன் குடிக்கிறான்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ 3rd day டிசார்ஜ் ஆகிறப்ப அவனுக்கு வந்து ஹெவியாக மஞ்சக்காமலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மெயின் ரீசன்னா நான் வந்து கரெக்டாக பாலே கொடுக்காதது தான். ஸோ அவன் பசியில் அழுதுருக்கான், நான் சும்மா சும்மா எடுத்து எடுத்து வச்சு அப்படியே விட்டுட்டான், குடிச்சிட்டான்னு நினச்சிட்டு குடிச்சிட்டானா இல்லையா நம்மளுக்கு யாருமே, அதாவது முன்ன பின்ன தெரிஞ்சவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். அதுவும் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் புதுசு, எனக்கு யாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க லாக்வேஜ் சம்திங் எனக்கு ப்ராப்ளம் அது இதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க கூட திடீர்னு ஒருத்தர் கூட போய் நம்மளால் பேசவும் முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஹிந்திக்காரங்க ஒரு 2-3 ஃபேமிலி இருந்ததுனால எனக்கு அவங்களோடய டிஸ்கஷன் எதுவுமே பண்ண முடியல நான் இருந்த அந்த வார்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் என்ன தம்பிக்கு இத்தனை ப்ராப்ளம் வந்துச்சு. இங்கே ப்ராப்ளம் வந்து என்னால் வீட்டில் வந்தும் பால் கொடுக்க முடியல. அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஐசியூவில் வச்சுருந்தாங்க. வச்சுருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா பால் வந்து கறந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னாச்சுன்னா பால் கறந்து கொடுக்குறப்ப சுத்தமாகவே வரல, எனக்கு வலி மட்டும்தான் இருக்குது, பாலே வரவே மாட்டேன்ட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த மிஷின் இருக்கலாம் இப்படி பம்ப் பண்ணி எடுக்கிற மிஷின், அதில் தான் நாங்கள் 2-3 நாள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போவுமே பால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்தாலும் கீழே ஒரு 5 ml 10 ml அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வரவே வராது. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் அப்புறம் எங்கள் பாட்டி வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா பால் வரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆட்டுக்கால் சூப், ஆட்டுக்கால் சூப் மட்டும் குடிச்சிங்கன்னா பால் அப்படியே ஒரு டம்ளர் குடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதே ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வரும். பால் வந்து கட்டிக்கிறது வந்து எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, பால் வந்து எனக்கு கட்டிக்கிறதுனா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன், அந்த ஆட்டுக்கால் சூப் ஒரு டம்ளர் குடிச்சிட்டனாலே பால் வந்து அவ்வளோ கட்டிக்கு, ஒரு மணி நேரம் அவன் பால் குடிக்கலன்னா பால் கட்டி அதுவே தானாக பால் சுரந்து கீழே வந்துட்டே இருக்கும், அந்த அளவுக்கு எனக்கு பால் கட்டிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் குடிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலையிலேயும் ஈவினிங்கும் கண்டிப்பாக ஒரு 1.5 லிட்டர் பால் வந்து குடிச்சிருங்க, தண்ணியே ஊற்றாத பால். முடிஞ்ச அளவுக்கு மாட்டுப்பால் கிடைச்சது உங்களுக்கு கிராமங்களில் இருக்கிறீங்க மாட்டுப்பால் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பால் வாங்கி காலையில் 1.5 லிட்டர் சாயங்காலம் 1.5 லிட்டர் குடிங்க. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நிறைய எடுத்துங்க. பூண்டு எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 இட்லி நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அந்த 5 இட்லியும் ஒரு 5-5 பல்லோ 10-10 பல் பூண்டு வந்து இட்லி ஊற்றிட்டு அது மேலே இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா இட்லி வேகிறப்ப சேர்ந்து பூண்டும் வெந்துடும். ஸோ அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணலான்னா பூண்டு வந்து கஞ்சி வடிக்கிறீங்க உங்கள் வீட்டிலேன்னா அந்த கஞ்சி சுடு கஞ்சியில் பூண்டை போட்டிங்கனாலும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஸோ அதையும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் குடிக்கிறப்ப பாலில் வேக வச்சே கூட பூண்டை சாப்பிட்டுக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வறுத்து அது மாதிரி பூண்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் பூண்டு குழம்பாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மறக்காமல் டெய்லியுமே வந்து ரசம் எடுத்துக்கோங்க. ரசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஜீரணம் ஆயிரும், ரசத்தினாலையும் நிறையா வந்து பால் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் மட்டன் வந்து நிறைய எடுத்துக்கணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து பால் வந்து கண்டினியூவாக திரும்புகிற வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதெல்லாமே எடுத்துக்கிட்டே வாங்க. மட்டன் கண்டிப்பாக எடுத்துங்க, சிக்கன் எடுத்துக்க வேண்டாம், அது கொஞ்சம் ஹீட்டாக அப்புறம் குழந்தைக்கு வந்து வயிற்று போக்காகும். மட்டனோ சிக்கனோ மட்டனோ இல்லை வந்து ஆட்டுக்கால் சூப் எது எடுத்துக்கிட்டிங்கனாலுமே காரம் வந்து கம்மியாக போட்டுங்க. எப்போவுமே சாப்பிட்ற அளவுக்கு காரம் போட்டுக்க வேண்டாம். அப்படி காரம் போட்டுக்கிட்டால் குழந்தைக்கு வந்து வயிற்றால போகும், அதே மாதிரி வயிற்றால போகிறப்ப கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், அப்புறம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடுங்க, டெய்லியுமே ஒரு முட்டை சாப்பிடுங்க. தென் வந்து நீங்கள் வெஜிடேரியனில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுங்க, காய்கறி எல்லாமே சாப்பிடுங்க, நல்லா தான் பால் வரும். அது சாப்பிட்றப்ப எப்போ சொல்கிறதா சாப்பாடு கொஞ்சமாக போட்டு காய் நிறைய போட்டு சாப்பிடுங்க. 1/2 கிலோ வெண்டைக்காயாக இருந்தாலும் அதை நீங்களே சாப்பிடுங்க, காய் கம்மியாக சாப்பாடு கம்மியாக போட்டு காய் நிறைய போட்டு சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம அந்த பாசி பயிர் இருக்குல்ல, பாசி பயிரை உப்பு கடையல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிராமங்கள் இருந்தீங்கன்னா நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தை பிறந்தவங்களுக்கு உப்பு கடையல் கொடுப்பாங்க. பாசி பருப்பில் நிறைய பூண்டு போட்டு அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்து தான் அந்த வீடியோ போடுறேன். அது போட்டிங்கன்னா பாசி பருப்பு நிறைய சாப்பிட்டீங்க என்னன்னா பால் நல்லா ஊறும். அந்த பாசி பருப்புக்கு பால் அவ்வளோ நல்லா ஊறும். அதுக்கப்புறம் இந்த நிலக்கடலை இதில் பச்சை நிலக்கடலை சாப்பிட்டீங்கனாலும் நல்லா பால் ஊறும். ஊற வச்சோ வேக வச்சோ வேண்டியதில் பச்சையாகவே சாப்பிட்டீங்கனாலே நல்லாவே பால் ஊறும். அப்புறம் அந்த கருவாடு இருக்குதுல, கருவாடு வந்து குழம்பு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா பால் ஊறும். அதே மாதிரி அந்த பால் சுரன்னு சொல்லுவாங்க அந்த கருவாட்டு குழம்பு சாப்பிடுங்க, அவ்வளோ பால் வரும். அதுக்கப்புறம் மீன் வந்து நல்லா சாப்பிடுங்க, அதில் ஸ்பெஷலாக மத்தி மீன் சாப்பிட்டா நல்லாவே பால் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெயினாக சொல்லணும்,
பாவக்காய் இருக்குல்ல, பாவக்காய் வந்து வாரத்துக்கு 2 டைம் எடுத்துக்கோங்க. பாவக்காய் வந்து நல்ல பால் வரும். காய்கறி எத்தனை காய்கறி எடுத்தாலும் பால் வரும், ஆனால் பாவக்காய் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பால் வரும். அது இல்லாமல் குழந்தைக்கு கீரிப்பூச்சி அது மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கீரிப்பூச்சி மருந்து கொடுக்காமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், அந்த கீரிப்பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். அப்படிங்கிறனால பாவக்காய் வந்து பால் கொடுக்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த காய் வந்து சேர்த்துக்குங்க. நிறைய பேத்துக்கு வந்து பாவக்காய் சாப்பிட்றது வந்து பால் உருமானே தெரியறதில்ல, ஆனால் பாவக்காய் சாப்பிட்டா பால் நல்லா ஊறும். அதே மாதிரி கீரிப்புழுவும் வந்து சேர்த்து வெளியே வந்துடும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பாவக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லணும்னா, அதுக்கப்புறம் இந்த அந்த கன்சீவ் இருக்கிறப்பவே ஒரு 7th மந்த்லேருந்து நம்ம பால் கொடுக்குற அந்த காம்பில் பக்கு இருக்கும், அந்த பக்கெல்லாம் வந்து அப்பிருந்தே எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ நியூ கப்பிள்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியுதுல்ல. அப்புறம் வந்து அந்த குழந்தை பிறந்தோடனே பால் கொடுக்குறப்ப என்னன்னா அந்த பக்கை வந்து பிச்சுட்டால் தான் பால் வரும், அது தெரியாமல் பால் அமைத்திருந்ததுனால அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. நானே இருந்தப்போ 2-3 பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதனா 7th மந்த்லேருந்தே நீங்கள் குளிக்கிறப்போ அந்த பக்கம் எல்லாமே எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் போதுமான கிடையாது, நீங்கள் வந்து எப்போல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 டைம் அது மாதிரி வந்து அந்த பக்கம் எடுத்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழந்தை பிறந்தோடனே பால் கொடுக்குறப்ப ஈஸியாக வந்து பால் வரும். அப்படிங்கிறனாலே எனக்கு நிறைய பேர்த்துக்கு இப்போ சொல்கிறது கிடையாது, அப்படியே வந்து ஒரு சிலர் வந்து ஒருத்தர் கொடுத்து ஷேர் பண்ணுறது கிடையாது. சம்திங் ஷை அப்படிங்கிறனால நிறைய பேர் ஷேர் பண்ணுறது கிடையாது. நியூ கப்பிள்ஸாக இருக்கீங்க, கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பால் வரப்போ ஈஸியாக இருக்கும். 7th மந்த்தோ உங்களுக்கு அந்த பக்கு வந்தது உங்களுக்கே நல்லா தெரியும், காம்பில் நிறைய பக்கு இருக்கும், அதை எடுத்து விடுங்க, ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசவ குழம்புன்னு சொல்லிட்டு குழம்புக்கான அந்த அது என்னென்னா அந்த கடுக்கா அந்த திப்பிலி அதெல்லாம் சேர்த்துற மாதிரி ஒரு ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. அதில் உங்கள் வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எது எது எந்தெந்த அளவுக்கு நம்ம எடுத்து குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ கடுக்கானா அதில் கொஞ்சம் போட்டுக்கணும், அப்புறம் அந்த இஞ்சி அதாவது இஞ்சியில் சுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குச்சி குச்சி என்னமோ நம்மளுக்கு தெரியாத பேர் இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் அதில், அந்த அதெல்லாம் சேர்த்துன்னு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 7 நாளோ 9 நாளோ குழந்தை நார்மல் டெலிவரியில் இருந்தால் ஒரு ஒரு வாரத்துலேருந்தே நம்ம சாப்பிட்லாம். ஆப்ரேஷனாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் புண்ணு ஆறணும் அப்படிம்பாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணு ஆத்துறது தான், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான் அப்படிங்கிறனால எனக்கு வந்து 9 நாள் கொடுத்தாங்க. இப்போ வந்து அது லேகியமாகவும் வருது, எனக்கு லேகியம் பிடிக்கல அப்படிங்கிறனால நான் வந்து இந்த குழம்புக்குன்னு அந்த பிரசவ குழம்பு வைக்கிறதுக்கான பொருள் கொடுங்கன்னு சொல்லி நாட்டு மருந்தைகள் கடையில் கேட்டிங்கனாலே அவங்களே அந்த திப்பிலி அதில் என்னமோ சேர்த்துன்னு அதுக்கு என்னென்ன பேர்னு தெரியல, ஆனால் நிறைய குச்சி குச்சியாக உள்ளே கிடக்கும். அது வாங்கிட்டு வந்து பாட்டி அவங்களுக்கு கொடுத்து ஒரு தடவைக்கு எது இதில் எவ்வளோ போட்டுக்கணும்னு கேட்டு அந்தளவுக்கு அதில் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கணும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே எடுத்து அது வந்து பூண்டு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா பூண்டும் போடுறப்ப நிறைய பால் வரும். அதே போக நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் அந்த உள்ளே இருக்கிற அந்த புண்ணெல்லாம் வந்து சரியாயிரும். அது வந்து நடகாயம் அந்த குழம்புன்னு தான் சொல்லுவாங்க, அது அது தனியாக லேகியமும் இருக்கு. என்னால் லேகியம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இந்த குழம்பு எடுத்துக்கலாம். இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை மட்டும்தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து அவ்வளோ பால் உரிச்சு எனக்கு பால் நிறுத்தியுமே 4-5 நாள் பார்த்தீங்கன்னா நான் துண்டு என்னென்னமோ பண்ணி என்னால் வந்து அந்த பாலை நிறுத்தவே முடியல. அப்புறம் எனக்கு ஃபீவர் வந்து ரொம்ப கட்டி ஒரு வழியாக ஒரு வாரம் ஆயிடுச்சு பாலை நிறுத்துறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் நிறுத்துறப்ப தயவு செஞ்சு யாருமே இன்ஜெக்ஷன் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப கெட்டது, யாருமே இன்ஜெக்ஷன் பண்ணாதீங்க. அப்புறம் 2வது குழந்தை பிறக்கிறப்ப பாலே சுத்தமாக வராமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக 1 வீக் தானே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி 1 வீக் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது வந்து நார்மலாகவே பால் நிறுத்த பார்த்துக்குங்க. தயவு செஞ்சு யாருமே இன்ஜெக்ஷன் பண்ணாதீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கு வந்து நம்ம உப்பு போடாமல் பூண்டு போ இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கிட்டோம்ல, இதெல்லாம் ஒரு வாரம் சேர்த்தாமல் உப்பு இல்லாமல் சப்புன்னு சாப்பிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பால் நின்றும். இருந்தாலும் இவ்வளோனா சாப்பிட்டதுக்கு அந்த வீரியம் பார்த்தீங்கன்னா 1 வீக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது வத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிறப்ப சாப்பிட்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வாங்க, அப்போ தொப்பையும் விழுகாது. நான் வந்து சாப்பிட்றது வந்து 1/2 ஹவர் கொண்டு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 10 டைம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக தம் பண்ணி என்ன சாப்பிட வேண்டாம். ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன அப்படி தான் சொன்னாங்க, ஃபுல்லாக வயிறு தம் பண்ணி சாப்பிட்டேன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கும் அதுக்கும் என்னாகுன்னா வயிறு வந்து பெருசாகி ஒரு வயிறு பெருசாயிரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட சொன்னாங்க, இப்போ குப்பை சாப்பிட ஒரு 1/2 ஹவர் கழிச்சு கொஞ்சம் இருக்கும், எப்போல்லாம் வந்து பசி ஆகுதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா தொப்பையும் சுத்தமாகவே விழுகாது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர்.